அனைவருக்கும் அலமேல அடுப்பங்கரையின் வணக்கம். தினமும் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு கேரளா ரெசிபியான, அதுவும் எஸ்பெஷலி பாலக்காடு ஏரியால செய்யற ஒரு முளகூட்டல் செஞ்சு பார்க்க போறோம். இந்த முளகூட்டல் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டு காய் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா அப்படி இல்லை, இதுல வந்து அவரைக்காய் மட்டும் வச்சும் நீங்க சமைச்சுக்கலாம். ஆனா கேரளால இத வந்து கேபேஜ் போட்டு வைப்பாங்க, கீரை போட்டு முளகூட்டல் வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு அதுலயும் ரொம்ப ஸ்பெஷலா கத்திரிக்காய் முருங்கைக்காக போட்டு வைக்க போறோம். முதல்ல கத்திரிக்காய் முருங்கைக்காக வேக வச்சுக்கலாம். முளகூட்டல் செய்யறதுக்கு காய் வேகட்டும். நாம கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கோம். வெள்ள உளுந்த பருப்பு தான் எடுக்கணும். 3 ஸ்பூன்றது இந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு உளுந்த பருப்பும் 1/2 கப் தேங்காயும் எடுத்திருக்கோம். கொஞ்சமா ஜீரகம், காரத்துக்கு 4 மிளகாவத்தல் எடுத்திருக்கோம். இதுல இந்த உளுந்த பருப்பையும் மிளகாவத்தலையும் தேங்காய் எண்ணெயில வறுத்து வச்சுக்கணும். ஆனா இந்த தேங்காயும் ஜீரகத்தையும் வறுக்க வேண்டாம், வறுத்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா அரைக்கணும். வாணலியில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் கேரளால எப்போதுமே யூஸ் பண்ணுவாங்க, அதான் டேஸ்டாவும் இருக்கும். மிளகாவத்தல், உளுந்த பருப்பு, உளுந்த பருப்பு நல்ல கலர் மாதிரி இப்படி சிவப்பா வரும், நல்ல வாசனை அடிக்கும். அப்ப நம்ம எடுத்துடலாம். அத நாம எடுத்துக்கிட்ட இந்த 3 ஸ்பூன் உளுந்த பருப்பு, இந்த அளவுக்கு கொஞ்சமா தேங்காய் வந்து ஒரு 3 to 4 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். நீங்க இன்னும் நிறைய பேருக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உளுந்த பருப்பு தேங்காயோட அளவை வந்து நீங்க கூட்டிக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் வறுத்திருக்கோம். இது ரெண்டையும் வறுக்காம வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்னாவே மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். இத முதல்ல ஒரு சுத்த சுத்திட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். நல்லவும் மைய அரைச்சிடணும். இப்போ இந்த காய் வெந்துகிட்டு இருக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா முதல்ல உப்பு போட்டுடலாம். நல்ல மையா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்தோடனே அப்படியே அதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜார் எல்லாம் கழுவி தண்ணியும் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சமா தான் உப்பு போட்டிருக்கோம், காய்க்கு தேவையான உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூளியும் அதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப இது ஒரு நல்ல கொதி வரட்டும். குழம்பு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கு துவரம் பருப்போ வெங்காயமோ அப்படி எதுவுமே தேவையில்லை. இந்த இதோட கொழகொழப்புக்காக தான் நம்ம உளுந்த பருப்பு நிறைய போட்டிருக்கோம். சோ இது ரொம்பவும் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு குழம்பு. பேச்சுலர்ஸ், வீட்டுல தனியா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்யலாம். கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போது நம்ம சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி அனுச்சுன்னா இதை இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப ஃபைனலா இதுல தாளிச்சு போடுறதுக்காக கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேன். இப்ப நீங்க நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நான் ரொம்ப தேங்காய் சேர்த்தா நமக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இன்னும் 1 அல்லது 2 பட்டவத்தல், கொஞ்சமா தேங்காய் பூ. இத நல்லா வதக்கி அதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் தேங்காய் பூ கலர் மாறிடுச்சு. இப்ப இதோட சேர்த்துடலாம். ஒரு கொதி மட்டும் வரட்டும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. இது மாதிரி ஒரு வித்தியாசமான டிஷ் நீங்களும் செய்யுங்க. இது வரைக்கும் அலமேல் அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.